ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கனால என்னோடய சத்தம் வந்து டெஃபினட்டாக வித்தியாசமாக இருக்கும். மை சின்சியர் அப்பாலஜிஸ். பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷனோடு தான் இந்த த்ரோட் பெயினோட வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னோடய சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யூகேயில் இருக்க கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு ஈஸ்ட் சைடு இருக்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜுக்கு பேர் தான் சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜில் வந்து ஹாலிவெல்ஸ் அண்டு ஜெஸி சாப்மேன் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு 10 வயசு கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே கிளாஸில் படிக்கிறதுனால ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. 2002 ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கடைக்கு வந்து ஸ்வீட் வாங்கறதுக்காக போகிறாங்க. பட் போனவங்க வீட்டுக்கு திரும்பவே இல்லை. ரொம்ப நேரமாயும் அவங்க வீட்டுக்கு வராதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த ஹாலிவெல்லுக்கும் அந்த ஜெசிகாவுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வருது. 2002 யூகேல நடந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் ஸ்டோரி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோகம் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கிற ஆண்ட்ரூ பிரைமரி ஸ்கூலில் தான் இந்த ரெண்டு கேர்ள்ஸுமே வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே கிளாஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு க்ளோஸான திக் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள இருக்க இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபுட்பால் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதுவும் மான்செஸ்டர் யுனைடெட் அப்படின்னு சொல்லப்படுற டீமுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 4 2002 வந்து ஹாலிவெல் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஜெசிகாவை அவங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அன்றைக்கி வந்து ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் மேட்ச் இருக்கிறதுனால நீ என்னோடய வீட்டுக்கு வா, நம்ம டின்னர் சாப்பிட்டு ஜாலியாக அந்த மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவெல் வந்து ஜெசிகாவை அவங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஜெசிகாவும் அரவுண்டு 3 வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைத்தில் வந்து ஒரு ஈவினிங் 6:15 வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் போர் அடிக்குது, பட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ஈவினிங் 6:30 வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்காமல் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. ஹாலிவெல்ஸோட பேரண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக 8:30 வந்து ஹாலிவெல்லோட ரூமுக்கு போயிட்டு இந்த ரெண்டு கேர்ள்ஸையும் வந்து டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் உள்ளே போய் பார்த்த உடனே அந்த ரூமில் வந்து ரெண்டு பேருமே இல்லை. வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, வீட்டை சுற்றியும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸையும் கண்டுபிடிக்க முடியல. இம்மிடியேட்டாக வந்து ஹாலிவெல்ஸோட பேரண்ட்ஸ் வந்து ஜெசிகாவோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கேர்ள்ஸ் வந்து அங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஜெசிகா பேரண்ட்ஸ் வந்து அவங்க உங்கள் வீட்டுக்கு தான் டின்னருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து இந்த ரெண்டு பேத்துக்கும் ஏதோ பேடாக நடந்திருக்கோ அப்படின்னு டிசைட் பண்ண பேரண்ட்ஸ் வந்து இம்மிடியேட்டாக போலீஸில் வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக அரவுண்டு 50 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகி ரவுண்ட் த கிளாக் வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாத்தையும் விசாரித்து பார்க்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டு கேர்ள்ஸ் காணாமல் போன அன்னைக்கு ஈவினிங் 6:30 இந்த ஹாலிவெல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இந்த கேர்ள்ஸை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இவங்க காணாமல் போனப்போ ரெண்டு பேரும் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் டிஷர்ட் போட்டிருந்ததையும் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து இந்த சாண்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ரெண்டு கேர்ள்ஸை பார்த்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸ் எங்கே போனாங்க அப்படின்னு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடில. அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க, பட் யாருக்குமே வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸை பற்றியும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டில் 6:30 இந்த ரெண்டு கேர்ள்ஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு டிஸப்பியர் ஆனது வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாத்தையும் வந்து ரொம்பவே பேனிக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேர்ள்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ், பப்ளிக் எல்லாரும் வந்து இந்த கேர்ள்ஸுக்கு ஏதாவது பேடாக நடந்திருக்குமா அப்படின்னு எல்லாரும் வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஷாப்பில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது போலீஸ்க்கு வந்து இந்த கேஸையே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு க்ளூ கிடைக்குது. அங்கே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்வீட் கடையில் வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து ஈவினிங் அரவுண்டு 6:13 வந்து ஸ்வீட் வாங்கினது தெரிய வருது. பட் இந்த ஷாப்பில் ஸ்வீட் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து இந்த கேர்ள்ஸ் எங்கே போனாங்க அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போலீஸுக்கு தெரியல. ஸோ இந்த டைத்தில் வந்து போலீஸ் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து டிவிலையும் சரி நிறைய பப்ளிக்காகவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி யாராவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் இம்மிடியேட்டாக போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுட்டேஜை பார்த்த இந்த ஹாலிவெல்ஸ் வீட்டுக்கு
வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அயன் ஹண்ட்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து இமிடியேட்டாக போலீஸை காண்டாக்ட் பண்ணுறாரு. இந்த அயன் ஹண்ட்லே யார் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் வந்து செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈவினிங் அரவுண்ட் 6:30 வந்து என்னோடய வீட்டு வாசலில் என்னோடய டாகை வந்து நான் குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து நடந்து போயிட்டுருந்தாங்க. என்னை பார்த்து ஹாய் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னோடய டாக் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அயன் ஹண்ட்லே அப்படிங்கிற செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து மேக்ஸின் கார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸ் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அதே ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அயன் ஹண்ட்லேயோட ஒய்ஃபான மேக்ஸின் காருக்கும் இந்த ரெண்டு கேர்ள்ஸுக்கும் வந்து நல்லாவே பழக்கம் இருக்குது. ஃபர்தராக இந்த அயன் ஹண்ட்லே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டு கேர்ள்ஸும் என்னோடய வீட்டை கிராஸ் பண்ணி போனப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனால தான் இந்த ரெண்டு கேர்ள்ஸோட அவங்க பேச முடியல. இன்கேஸ் என் ஒய்ஃப் அப்போ அவைலபிளாக இருந்தாங்கன்னா இந்த கேர்ள்ஸோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸுக்கு இந்த கேஸையே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான குழுவாக படுது. அட்லீஸ்ட் அந்த கடையிலேருந்து அவங்க ஸ்வீட் வாங்கினதுக்கப்புறம் எந்த டைரெக்ஷனில் போனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அது போலீஸ்க்கு இப்போ தெரிய வருது. இந்த ரெண்டு கேர்ள்ஸும் காணாமல் போய் கிட்டத்தட்ட 15 நாள் கழித்து August 17th கீத் பிரேயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. சார், நான் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வந்து ரெகுலராக வாக்கிங் போவேன். அப்போ வந்து அதுக்காக நிறைய குழி தோண்டி வச்சுருந்தோம். ஒரு குழியிலேருந்து ரொம்ப பேடான ஸ்மெல் வர்றதை நான் நோட் பண்ணேன். பட் அந்த குழிக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ரெண்டு கேர்ள்ஸோட டெட் பாடியை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸ் இம்மிடியேட்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து அந்த ரெண்டு டெட் பாடியும் கைப்பற்றினதுக்கப்புறம் அந்த உடல்கள் வந்து 15 நாளைக்கு முன்னாடி காணாமல் போன ஹாலிபெல் அண்டு ஜெசிகாவுக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிய வருது. கிட்டத்தட்ட இவங்க கொலை செய்யப்பட்டு 13 நாள் ஆனதுனால அவங்களோட டெட் பாடி ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் இருக்குது. ஃபர்தராக இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் வந்து போலீஸுக்கு எந்த ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்களோட டெட் பாடியை வந்து நெருப்பு வச்சு பர்ன் பண்ண ட்ரை பண்ணதும் தெரிய வருது. ஸோ கிட்டத்தட்ட அவங்க பாடி டீகம்போஸ் ஆச்சு, நெருப்பு வச்சு அவங்க டெட் பாடியும் வந்து ஏற்கனவே ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. அதுபோக இந்த ரீசன்ட் டேஸில் பேஞ்ச மழையினால் போலீஸுக்கு அந்த கிரைம் சீனில் கிடைக்க வேண்டிய ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஸோ மொத்தமாக சொல்லப்போனால் இந்த கிரைம் சீன் வந்து போலீஸுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பெக்டும் கிடையாது. இந்த கேஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகி போகிற நேரத்தில் வந்து இந்த கேஸை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸில் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை வந்து அயன் ஹண்ட்லி அப்படின்னு சொல்லிப்படுற ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது என்னோடய வீட்டு வாசலில் நான் டாக்கை குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து நடந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஒய்ஃப் வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸோட ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அயன் ஹண்ட்லி வந்து போலீஸ்கிட்ட வந்து அடிக்கடி அன்னெசரியாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் கேட்குற கொஸ்டின் எல்லாமே ரொம்பவே வியர்டாக இருக்குது. அவர் என்ன கேட்குறாருனா, நீங்கள் எவ்வளோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்கள, இந்த பாடியில் ஏதாவது டிஎன்ஏ எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ நாள் சர்வே ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ப்ளஸ் இந்த பாடி ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு, இதுலேருந்து உங்களால் ஏதாவது எவிடன்ஸ் எடுக்க முடியுமா, இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளாகும் அப்படின்னு ரொம்ப அன்னெசரியான வியர்டான கொஸ்டின் கேட்டுட்ருக்காரு. அப்போவே போலீஸ்க்கு வந்து இந்த அயன் ஹண்ட்லி மேலே அளவுக்கு அதிகமாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுபோக இந்த அயன் ஹண்ட்லியை போலீஸ் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது அவரோட லெஃப்ட் ஜாவில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்க்ராச்சஸை பற்றி போலீஸ் கேட்கும்போது, என்னோடய டாகோட நான் விளையாடும் போது என்னோடய டாக் தான் என்னோடய ஜாவில் ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் போலீஸ்க்கு வந்து இவர் மேலே சந்தேகம் அதிகமாக இருக்குது, இவருக்கும் இந்த ரெண்டு கேர்ள்ஸோட கொலைக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் வந்து கோர்ட் வாரண்ட்டோட இவர் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரோ செக்யூரிட்டி கார்டாக அந்த ஸ்கூலை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு அந்த ஸ்கூலை ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி அந்த ஸ்கூலில் வந்து இந்த அயன் ஹண்ட்லியோட ரூமை வந்து ரொம்ப தரவாகவே செக் பண்ணுறாங்க. அந்த ரூமை ஃபுல்லாக செக் பண்ணப்போ போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ரீசன்ட் டேஸில் நிறைய சோப் மெட்டீரியல் வச்சு அந்த ரூமை ஃபுல்லாக ரொம்ப தரவாகவே க்ளீன் பண்ணது தெரிய வருது. ஸோ டெஃபினட்டாக இந்த ரூமில் ஏதோ ஒரு விஷயம் பேடாக நடந்திருக்கு, இந்த ஸ்கூலில் தான் அந்த ரெண்டு கேர்ள்ஸுக்கும் ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயன் ஹண்ட்லியோட மல்டிபிள் ரூம்ஸை வந்து போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல டஸ்ட்பின்னில் வந்து ரெண்டு மான்செஸ்டர் யுனைடட் டீஷர்ட்டை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரெண்டு டீஷர்ட் தான் அந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து காணாமல் போனப்போ போட்டிருந்த கடைசி டீஷர்ட் அப்படிங்கிறதும் தெரிய வருது.
இந்த கேஸையே பிரேக் பண்ணுறதுக்கு இந்த டஸ்ட்பின்ல கிடைச்ச இந்த டீஷர்ட் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான குழுவாக பார்க்கப்படுது. இந்த ரெண்டு கேர்ள்ஸோட டீஷர்ட் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டஸ்ட்பின்ல வந்து என்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தப்போ அந்த டஸ்ட்பின்ல வந்து அயன் ஹன்லியோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்கிறது தெரிய வருது. ஸோ டெஃபினட்டாக அயன் ஹன்லி தான் இந்த ரெண்டு கேர்ள்ஸோட டீஷர்ட்டை இந்த டஸ்ட்பின்ல போட்டிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஃபர்தராக இந்த டீஷர்ட்டை வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய ஃபைபர் மெட்டீரியல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த டீஷர்ட்டில் கிடைச்ச ஃபைபர் மெட்டீரியலையும் அயன் ஹன்லியோட உடம்புலேருந்து கிடைச்ச ஃபைபர் மெட்டீரியலையும் ப்ளஸ் இந்த ரெண்டு கேர்ள்ஸ் காணாமல் போனப்போ அயன் ஹன்லி போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஃபைபர் மெட்டீரியலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக அயன் ஹன்லி வந்து அன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஃபைபர் மெட்டீரியல் தான் இந்த கேர்ள்ஸோட டீஷர்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஃபர்தராக வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அயன் ஹன்லியோட காரை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் ரீசன்ட் டேஸில் தான் இந்த அயன் ஹன்லி வந்து அவனோட காரை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அவன் இன்டர்னலாக தான் வாஷ் பண்ணியிருக்கான், அவன் காரை வந்து அவ்வளோ எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணலை. அதனால் ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்னு அவன் காரை ஃபுல்லாக எக்ஸ்டர்னலாக போலீஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவனோட காரோட வீலில் வந்து சில சுண்ணாம்பு அண்டு காங்க்ரீட் மிக்ஸ் ஆன சில மெட்டீரியலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெட்டீரியலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைகளோட டெட் பாடி வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே இடத்துல நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இதே மாதிரி சுண்ணாம்பு அண்டு கான்கிரீட் மிக்ஸ் ஆன மெட்டீரியல் வந்து நிறையவே இருக்கிறது தெரிய வருது. ஸோ டெஃபினட்டாக இந்த அயன் ஹன்லியோட கார் வந்து அந்த ரெண்டு குழந்தைகளோட பாடியை எங்கே டிஸ்போஸ் பண்ணானோ அந்த இடத்துக்கு இவனோட கார் போயிருக்கு அப்படிங்கிறதையும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அயன் ஹன்லிக்கு அகைன்ஸ்டாக கிடைச்ச ஃபாரன்சிக் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மாதம் 17 இந்த அயன் ஹன்லியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக இந்த ரெண்டு குழந்தைகளோட மர்டருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டினை பண்ணிட்டு இருந்த இந்த அயன் ஹன்லி வந்து ஃபைனலாக புதுசாக ஒரு ஸ்டோரி சொல்கிறான். இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி வந்து என்னோடய வீட்டில் என்னோடய நாயை வந்து வாசலில் வச்சு நான் குளிப்பாட்டிட்டு இருந்தேன். அப்போ இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து அந்த பக்கம் நடந்து போனாங்க. அப்போ ஜெசிகாவுக்கு வந்து அவங்க மூக்கிலேருந்து நிறைய ரத்தம் வந்துட்டு இருந்தது. அதனால் ஹெல்ப்புக்காக தான் அந்த ரெண்டு கேர்ள்ஸையும் வந்து என்னோடய வீட்டுக்கு உள்ளே நான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ வந்து எங்களுக்குள்ளே சில ஆர்கியூமெண்ட் வந்ததில் நான் வந்து ஹாலிவேலில் வந்து தெரியாமல் வந்து இப்படி ஒரு அட்டாக் பண்ணிட்டேன். அப்போ அவங்க ஆக்சிடெண்ட்டாக என்னோடய பாத் டப்பில் விழுந்து மூழ்கி இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து ஜெசிகா பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சத்தம் போட்டால் நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயை நான் பொத்துனேன். அப்போவும் வந்து அவங்க ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டாங்க ஜெசிகா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த ரெண்டு மர்டருமே வந்து பர்பஸாக நான் பிளான் பண்ணி பண்ணலை, அது ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக நடந்தது அப்படின்னு சின்ன பிள்ளை கூட நம்பாத மாதிரி புதுசாக ஒரு ஸ்டோரி சொல்கிறான். பட் இவன் சொல்கிற ஸ்டோரி எதையுமே வந்து ப்ராசிக்யூட்டர் டீம் வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லை. பிகாஸ் இந்த அயன் ஹன்லியோட பாத்ரூப்போட ஹைட்டு வித்து டெப்த்தை வச்சு அதுக்கு உள்ள மூழ்கி யாரும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் டீம் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த டைத்தில் வந்து இந்த அயன் ஹன்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேக்ஸின் கார் வந்து இனிஷியலாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அயன் ஹன்லி சொன்ன மாதிரி நான் வீட்டில் குளிச்சுட்டு இருந்தேன், அப்போ அந்த ரெண்டு கேர்ள்ஸ் வந்தாங்க வெளியிலே பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்காக போய் சொல்லியிருக்காங்க. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த மேக்ஸின் கார் வந்து ப்ராசிக்யூட்டர் டீம்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சம்பவம் நடந்த அன்றைக்கி நான் வீட்லேயே இல்லை, ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, என்னோடய ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்காக நான் தான் வந்து இனிஷியலாக போலீஸ்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்தராக இந்த அயன் ஹன்லி வந்து அந்த ரெண்டு கேர்ள்ஸையும் வந்து நான் தான் கொலை பண்ணேன், பட் என்ன தான் அவன் ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னால் கூட அவங்க பாடியை வந்து நான் தான் டம்ப் பண்ணேன் அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டான். ஸோ இந்த ரெண்டு கேர்ள்ஸோட டீஷர்ட்டை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க யாரும் அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு குழிக்குள்ள இந்த ரெண்டு கேர்ள்ஸோட பாடியை போட்டு நான் தான் வந்து பர்ன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டு. எதுக்காக அப்படி பண்ணா அப்படின்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து டிஎன்ஏ எவிடன்ஸையோ இல்லை எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸையோ வந்து மறைக்கிறது கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். பட் இவன் எவ்வளோதான் ஸ்மார்ட்டாக பண்ணியிருந்தா கூட அந்த ரெண்டு கேர்ள்ஸோட டீஷர்ட்டை இவனோட ஆஃபீஸ் ரூமோட டஸ்ட்பினில் ஏன் வச்சுருந்தான் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் வந்து விட தெரியல. பட் இந்த ரெண்டு கேர்ள்ஸ் வந்து காணாமல் போய் கிட்டத்தட்ட 15 கழித்து தான் அவங்களோட பாடியை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. பாடி ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பேர்ன் ஆயிடுச்சு.
அதனால் இந்த ரெண்டு கேர்ள்ஸோட மரணம் வந்து எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்கும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டால் கண்டுபிடிக்க முடியல. அதுபோக இவங்களுக்கு அந்த அயன் ஹன்லி வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து தான் கொலை பண்ணானா அப்படிங்கிறதையும் வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. பட் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்து டெஃபினட்டாக இந்த அயன் ஹன்லி வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸையும் வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கணுங்கிற மோட்டிவேஷனோட தான் அவனோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் ட்ரையல் போய் அயன் ஹன்லி வந்து இந்த ரெண்டு கேர்ள்ஸையும் கொலை பண்ண குற்றத்துக்காக அவனுக்கு வந்து 40 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ 2042 தான் அவன் ஜெயிலேருந்து வெளியில் வர முடியும். அதுபோக தன்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றுறக்காக பொய் சொன்ன இவனோட ஒய்ஃப் மேக்ஸின் காருக்கு வந்து 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ 4 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புது ஐடென்டிட்டியோட மேக்ஸின் கார் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்து இப்போ ஒரு புது வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஜெயிலில் இருக்கிற இந்த அயன் ஹன்லியை வந்து கொலை பண்ணுறதுக்கு அவன் கூட இருக்க நிறைய ஜெயில் இன்மேட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த ஜெயிலில் நிறையா தடவை இந்த அயன் ஹன்லி வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கான். பட் எப்படி இருந்தாலும் தான் பண்ண குற்றத்துக்காக 2042 வரைக்கும் இந்த அயன் ஹன்லி வந்து ஜெயிலில் தான் இருந்தாகணும். ஸோ இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அயன் ஹன்லி வந்து என்ன தான் எவிடென்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்து அந்த பாடியை டீகம்போஸ் ஆக வச்சுருந்தாலும் பேர்ன் பண்ணியிருந்தால் கூட போலீஸ் வந்து ரொம்ப அழகாக நிறைய ஃபாரன்சிக் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த டிஷர்ட் எடுத்து அதில் இருக்க ஃபைபர் மெட்டீரியலையும் அந்த டஸ்ட்பினில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அதுபோல் அயன் ஹன்லியோட காரில் கிடச்ச அந்த கான்க்ரீட் மெட்டீரியலையும் வச்சுட்டு ரொம்ப அழகாக அயன் ஹன்லியை இந்த கேஸில் வந்து கன்வெக்ட் பண்ணாங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். சில்தன் பாய்.